மன்னர் மன்னா ஆம் நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார் பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும் ஓனாண்டி கோனாண்டி மேடம் மேடம் சொல்லக்கூடாது அரிசி இன்றே கூடு பாண்டியன் சொல்ல அரிசி மொச்சு குத்தலாம் அரிசி சுந்தே வந்தியாரே எப்படி இது புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா புலவரே கவிதையை மட்டும் கூறிட்டு போ விடுங்கோ मूके கொள்கட்டையா புடிச்சது இஸ் இட் நான் உன்ன பாடுற பத்தி ஃபிரிட்ஜில வச்ச தயிர் பாக்கிட மாதிரி ஒரு வெட்டி ஏய் இரு இந்த வர தண்ணி ஊத்துனா வளரும் செடி வெயில வச்ச கரும்பு தோகை மாதிரி ஒரு முடி போ 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு நான் எட்டு போவ கீரை குழம்பு சாதம் பாட்டில வச்ச பாதரசம் மாதிரி பலபலன்னு இருக்கும் பாதம் புழுகாதே புலவா ஆஹா நான் இது வரைக்கும் குச்சது இல்ல ஆழ்த்த காலு இஸ் இட் மஜாவா போட்டுங்க கால் மேல காலு ரொம்ப ஓரம் பைத்தியா இருக்கு சாண்டி ஒரு ரெண்டு கை தான் உன்னோட பிராண்ட் என்ன தத்துவம் என்ன தத்துவம் என் வாழ்க்கை ஏதோ போது உரிச்சி வச்ச திராட்சை சொல்ல மாதிரி இருக்கும் காது பேசுங்க என்ன பேசலாம் என்கிட்ட கவுண்டர் இருக்கு வீடு தொண்டையில முண்டி வச்ச மாதிரி ஒரு குரல் இஸ் இட் வெட்டி போட்ட முருங்கக்காய் மாதிரி ஒரு விரல் இது சொல்றீங்க புடிச்சதுல மேட்டே தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட் கால ஆயிராத காஞ்சிப்பட்டு போட்டா காஞ்சிப்பட்டு போட்டா ஐயோ ரொம்ப குழப்பறானே காஞ்சிப்பட்டு போட்டா காதுல வர மாதிரி இஸ் இட் மாடல் Dress போட்டா மாளவிகா மோகன் மாதிரி ஐயோ அவர் காட்டுகளே மூஞ்சே கடைசியா பாத்துக்கறேன் மொத்தத்துல நீ இருக்கிற வெயிட்டா உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க டைட்டா நானே ரீல் சுத்துற இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறான்டோ மொத்தத்துல நீ ஒரு மாசுங்க ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஐயோ ஐயோ அப்படியே சொல்ல நினைச்சீங்களா எல்லாம் உங்க வாங்குற காசுக்காக தாங்க நான் உங்கட்ட விளையாட்டா பேசுற புரா நீ நம்பிட்டீங்க நல்ல முடிவா எடுத்துருங்க பாக்கெட்ல 10 ரூபாய் தான் தேடி என்கிட்ட கொடுத்துருங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க மேடம் பரிசு கொடுங்க அப்படியே நான் தலையில தூக்கி போற மாதிரி ஒரு பரிசு வேணும் மேடம் அப்படி ஒரு பரிசு ஆமா கொடுக்குறேன் எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா நன்றியாரே அந்த பரிசை எடுங்க சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த அரசியலுடைய ஸ்பெஷல் சிறப்பம்சம் நான் ரொம்ப ஓவர் மேடம் என்ஜாய் பண்ணுங்க அரளை குத்தல் புடி விட்டுருவீங்க கம்பெனி சீக்கிரத்த வெளிய சொன்னாதரா ஆயம் ஊறா ஹரிகே மேடம் சிவசிவாய அதுக்்கப்புறம்